மதம், மூடநம்பிக்கை, ஏற்றத்தாழ்வு, பெண் கல்வி, குழந்தை திருமண எதிர்ப்பு, விதவை மறுமணம், ஒத்துவராத திருமணத்தை முறித்துக் கொள்ளக்கூடிய உரிமை, துணைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, இவர் அனைத்துக்கும் போராடி அதற்கு தீர்வும் கண்டவர். யார் யாரோ பெரியார பத்தி என்ன சொன்னாலும் சரி, இல்ல அவர் மேல ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி, அதற்கு அவரே சரியான பதில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் எப்ப எது சொன்னாலும், இல்ல நீங்க எதை படிச்சிருந்தாலும், இல்ல சொன்னது நானாகவே இருந்தாலும் சரி, அது பொது அறிவுக்கும் உங்களுடைய புத்திக்கும் ஒத்துவராத நிலையில் அதை நம்பாதே என்று பகுத்தறிவுக்கு பாதை காட்டியவர். மக்களிடையே எழுச்சியூட்டி சமூக சிந்தனை போக்கை மாற்றிய திசை காட்டி பெரியார். கல்வியறிவு, சுயமரியாதை, பகுத்தறிவு, இது எல்லாம் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தும் என்று நம்பியவர், அதற்கு தீர்வும் கண்டவர். குடியரசு, ரிவால்ட், ஜஸ்டிசைட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை போன்ற இதழ்களை நடத்தி எழுத்தாளராக மக்களுக்கு பகுத்தறிவை விளக்கியவர். தற்காலத்தில் சனாதனத்தை நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை முறியடிக்கும் ஒரு அரணாகவும், அவர்களுடைய நோக்கங்களை சிதறடிக்கும் ஒரு தத்துவமாகவும் இருப்பவர் பெரியார். அநீதிகளுக்கு நீங்கள் குரல் கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய குரல் முழக்கமாய் மாற வேண்டுமா? அது புரட்சியாய் உருமாற வேண்டுமா? பெரியாரை படி, பெரியாரை நினை, பெரியாராய் மாறு.